கோவை மாதம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ அன்பாலயம் இல்லத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் பசியால் வாடி தவிப்பதை அறிந்த பத்திரிகையாளர் சங்கம் அங்குள்ள 60க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ரம்ஜான் என்பதை மனதில் கொண்டு அவர்களில் அசைவ பிரியர்களுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை போன்றவைகளையும் அசைவ பிரியர்களுக்கென சாப்பாடு, பொரியல், அப்பளம் என பிரித்து வழங்கினர். எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் கிளப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் துணைத்தலைவர் ராமநாதன் பேசுகிறேன். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்றும் சாலையோரத்தில் பசி பட்டினியோடு பலர் வாடுகிறார்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் மிக சிரமப்பட்டு நடத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொண்டு நிறுவனத்தை நடத்துபவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவும் எண்ணத்துடன் எங்களது பிரஸ் கிளப் சேனலிஸ்டன் சார்பாக அவர்களுக்கு ரம்ஜான் இதையும் முன்னிட்டு அவர் இங்கே உள்ள முதியோர்களுக்கும் தன்னார்வ நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று இன்று பிரியாணி மற்றும் உதவிப் பொருள்களை பிரியாணி சாப்பாடு ஒரு நேர உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் இது போன்ற நிகழ்வுகளுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். நாங்கள் பத்திரிகை சார்பாக நாங்கள் பேர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. நாங்களும் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு பசி பட்டணி இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லோருக்கும் உதவி செய்யும் எண்ணங்களாக நாங்கள் எல்லோருக்கும் இங்கு வந்து அன்பாலயத்தை உள்ள முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பாலயத்தை நடத்தி கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு மேடம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் பத்திரிகை சங்கத்தின் சார்பாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மிகுந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.